சென்னை வள்ளசரவாக்கம் ஆர்காடு ரோடு பகுதியைச் சேர்ந்தவர். 80 வயது குமரேசன். இவருக்கு குணசேகரன் என்ற மகனும் காஞ்சனா, பரிமளா, யமுனா என்ற 3 மகள்களும் உள்ளனர். குமரேசனுக்கு சொந்தமான அடுக்குமாடி வீட்டின் முதல் தளத்தில் அவரது மகன் எலக்ட்ரிசன் குணசேகரன் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். 2வது தளத்தில் வசிக்கும் மகள் காஞ்சனாவுடன் குமரேசன் இருந்து வந்தார். கடந்த 15ஆம் தேதி காஞ்சனா சென்னை மந்தவள்ளியில் நடைபெறும் கட்டிட வேலைகளை பார்க்க சென்றார். 19ஆம் தேதி தான் வீடு திரும்பியிருக்கிறார். அப்போது வீட்டின் முன்பக்க கதவு பூட்டப்பட்டு இருந்தது. அதனால் சந்தேகமடைந்த காஞ்சனா பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது வீடு முழுக்க இரத்த கரையுடன் துர்நாற்றம் வீசியுள்ளது. அவரது தந்தை குமரேசன், அண்ணன் குணசேகரன் ஆகிய இருவரையும் காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த காஞ்சனா வள்ளசரவாக்கம் போலீசில் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது தந்தை மகனுக்கு இடையேயான சொத்து தகராறில் குமரேசனை அடித்து கொலை செய்துவிட்டு அவரது சடலத்துடன் மகன் குணசேகரன் தலைமறைவானது தெரிய வந்தது. அவரது செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போது காவேரி பாக்கத்தில் உள்ள ரியல் எஸ்டேட் புரோக்கர் வெங்கடேசனிடம் பேசியது தெரிய வந்தது. இதையடுத்து காவேரி பாக்கம் சென்ற போலீசார் வெங்கடேசனை பிடித்து விசாரித்தனர். அப்போது குடோன் அமைக்க வாடகைக்கு இடம் தேவை என குணசேகரன் கேட்டதாகவும், அதன் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிலத்தில் ஒரு பெரிய பேரலை குணசேகரன் புதைத்ததாகவும் கூறினார். அந்த பேரலில் தமது வீட்டில் எடுக்கப்பட்ட செய்வினையை வைத்து மூடியிருப்பதாக கூறியதாகவும் வெங்கடேசன் தெரிவித்தார். இதையடுத்து புதைக்கப்பட்ட பேரலை போலீசார் வெளியே எடுத்து சோதித்தனர். அதில் குமரேசனை கொலை செய்து சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி மறைத்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து தலைமறைவான குணசேகரனை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் குணசேகரன் பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். அவர் போலீசிடம் சிக்காமல் இருக்க தலையை மொட்டையடித்து இருந்தார். தந்தையை கொலை செய்தது ஏன், சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி பேரலில் போட்டு புதைத்தது எதனால் என்பது குறித்து குணசேகரனிடம் போலீசார் விரிவான விசாரணை நடத்த வேண்டி உள்ளது. அதற்காக அவரை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். தந்தையை கொன்று கூறு போட்ட வழக்கில் போலீசிடம் சிக்காமல் இருக்க தலையை மொட்டையடித்து மாறு வேடத்தில் தப்பிய மகனிடம் போலீசார் நடத்தும் விசாரணையில் மேலும் பரபரப்பான தகவல்கள் வெளியாக வாய்ப்பு உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.